சாதாரண கிடையாது சாதாரணமான அரசர் வாழ்ந்தது கிடையாது பெரிய பெரிய மாவீரர்கள் மாவீரன் பகத்சிங் வாழ்ந்தது கப்பல் ஒட்டிய தமிழர் அந்த நாட்டில் நான் வந்திருக்கிறேன் நான் என் நாட்டுக்கு அதிபதி எத்தனை நாட்டுக்கு சொந்தக்காரன் அதை சொல்லிக் கொண்டு வந்தால் கவனமா கேட்கறியா கேக்குறியா உந்த என்ன பாட்டாங்க தனியா வேடா மன்னன் பெயர் என்ன என்ன ஆசையோடு இருந்தவர் உலகத்துல பிறக்கிறவர்கள ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஆனால் எந்த துரியோதன எந்த ஆசையோட பிறந்தவன் என்ன ஆசை பிறக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஆசையோட பிறந்தவன் ஆமா வட சொல்ற ஐயா
இந்த பக்கம்மா பயமே கிடையாது கேளு மகாராஜா பயம் பாதி இருந்தாலும் குளிர் பாதி எடுத்து புடிச்சினா குளிர் விட்டு போயிரு கைக்கு சிகாது வலி போயிரு அப்படி தான் இருக்கு சார் குளிரே பயத்துக்கு தான் குளிர் திகிலு திகிலு வாடா தியாயா ஆடி மாப்பள்ளானா டேய் யா யாரா அது அங்க ஹீன்றது இல்ல ஒரு பாத்து அப்படி ஒரு சிரிப்பு அண்ணன் முண்டாட்டி ஆடுங்க டேய் ஓய் இந்த உலகை எவ்வளவு பிறந்தவன் ஆமா சாதாரணமா பிறந்தவனா இந்த உலகை ஓர் குடியன் கீழ் ஹால பிறந்தவன் மண்ணோல வந்த மண்ணு கதபதி மக்களை கதபதி சேனை கதபதி படை கதபதி ஆமா படனா என்ன நினைச்சு ஓ படுகில வைத்தாச்சே படை என்ன படை சொல்ற எனக்கு மட்டும் தெரியாதமா ஷோர் தான் சொல்ற இல்ல படக்கட வந்து சோரி சோறுங்க படையே இல்ல 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 படை படை மக்கள் நீ நீ ஒரு மாதிரிய பார்த்த பாரு பேச மாட்டே படன்னு சொன்னம் பாரு அதுக்கு ஒரு மாதிரிய பார்த்தே இல்ல 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 அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படி படைகளை வைத்து ஆட்சி செய்து வரக்கூடிய மன்னன் இந்த உலகை நால்வரைக்காக இருந்தா நான் ஒருத்த மட்டும் தான் அந்த உலகத்தை ஆளணும் என்ன பாரு எனக்கு எண்ணமே வேற எப்படி எல்லாரும் செத்து போயிடணுமா ஓஹோ இந்த உலகத்துல இருக்க போறா இந்த உலகத்துல இருக்க ரொம்ப நாள் செத்து போயிடு செத்து போயிரணும் நான் வரத்தினே நாடு ஆளணும் அம்மா அண்ணத்திலே எல்லாரும் செத்து போயிரணுமா இல்ல அண்ணனே இந்த நாடு வராங்க நாட இல்ல புடிச்சு புடிச்சு ஆளுறதன்னா ஏண்டா யா மகளே புடிச்சு தனியாயா போய் பேசி நான் கூட சொல்லிட்டு வந்த இவர தான் ஆளணும்னு அப்பேர்பட்ட நல்ல அண்ணன் மடச்சவ நான் ஒத்தம்மா அப்படி இந்த உலகை ஆள்வரைக்காகவே பிறந்த மன்னன் சொல்கிறேன் இந்த மன்னனை ஈண்டெடுத்த என் தாயார் யார் என் தந்தையார் யார் ஐயா பிள்ளையாக பிறந்தா பெற்றவங்களுடைய பெயர் வேணும் ஆமா பெற்றவன் இல்லாமல் ஒரு வில்லை கிடையாது அப்படி என்னை பத்தமாத கருவில் சுமந்து என்னை ஈண்டெடுத்த என் தாயார் பெயரை சொல்லணும் உன்னை பெத்தாலே எப்படி பெத்துன்னு பாண்டியா உம்மா யார் வார்த்தைக்கு வார்த்தை உம்மா உம்மான்னு திட்டாயா காலம் காத்தல நீ இல்ல மகாராஜா அப்படிதான் சொல்லுவியா சரி அம்மா உம்மான்லாம் சொல்லக்கூடாது புள்ளிங்கள கவுராய் பெறும் புள்ளிங்கள பத்த புள்ளிங்கள பத்த புண்ணியவதி மக்களை பத்த மகராசி உங்க அம்மா மக்களை பத்த மகராசி உங்க அம்மா தந்தையார் அப்படி என்னை ஹாலாட்டி சீராட்டி வளர்த்தது என் தாயார் இருந்தாலும் எனக்கு அறிவுரை ஊட்டி வளர்த்தவர் என் தந்தையார் என் தந்தையாராக விளங்கக்கூடிய தந்தையாராக விளங்கக்கூடிய திருநாட்டு மன்னனுக்கோ ஒப்பன மயிரப்புறம் திறனா இப்ப நீ தான சொன்ன அப்ப திருடுற மகாராஜா கேன நாட்டல எங்க அப்ப திருத்தி பட்டங்கன்றியா நீ தான் சொன்ன எங்க அப்ப திருத மகாராஜா கொஞ்சம் பேரும் வந்து நீ சொன்னதான் சொன்ன அப்ப திருடம் நானும் திருடம் வந்து பையன் என்ன பேர பையா எனக்கு ஐம்பத்தார நாட்டுக்கு ஒரு பேரரசன் இந்த உலகை ஆள பிறந்தவன் அப்ப திருடம் நீ தான் சொன்ன அதான் நானும் சொன்ன நானா சொன்ன அப்படியே பையன் அடிச்சுனா புரட கலந்து போயிரு பின்னா மகாராஜா உங்க பேரா உங்க அப்பா திருட மகாராஜா
நீ சொல்வது போல கிடையாது. என் தந்தையா திருநாட்டு மகவனுக்கும் அதே மகாராஜனுக்கும் ஒப்பேர் வரதுல எனக்கு ஒற்று அம்மாளுக்கு காண்டியனுக்கு இது ஊர்க்கவண்ண கொண்டாடுறது நானு காண்டி இறக்கிறதுக்கு யாரும் அப்படி சிசிறு காத்து மண்ணுதான் திருப்பே அது மண்ணு காத்து புசு அந்த காத்து நின்று போச்சுட்டா இந்த காத்து வருது வேண்டா மகாராஜா எங்க அம்மாளுக்கு காண்டியன்னு தெரியுறா இப்ப நீ தான் சொன்ன எங்க அம்மா காண்டியார் நம்மளுக்கு ஏங்க ஐம்பத்தாறு நாட்டுக்கு ராணிடா எங்க அம்மா அம்மா காண்டி எடுத்துறா இல்ல சாமி அம்மா நீ சொன்னது பேரு புறம் மாத்தி மாத்தி சொல்ற எங்க அம்மா அப்பேரு அப்படி கிடையாது காந்தாரி அம்மையா இருக்கோ அதே அம்மாளுக்கும் ஒப்பும் பேரும் அம்மா பேரன் வாயில வந்தாலும் விட்டுரு சாமி நீ சொல்றதா கூட சொல்லாதக்கிறது நல்லது அதே அம்மா அப்படி மன்னாயிருந்தாலும் என்னுடைய அதை காட்டை என்ன கோட்டை என்ன கோட்டை என்ன ஒண்ணுக்கு அது விட்டு பாரு நம்ம அவரா என்னுடைய ஹோட்டை ஐம்பத்தஞ்சு நாட்டுக்கு ஒரே ஒரு தலைநகரம் நகரம் என்ன பறக்க வேண்டும் கொடியானது இடைவிடாமல் அப்படி பறப்பதனால் இந்த மன்னனுக்கு என்ன அரவ கொடியோ சத்த கொடியோ சாம்பு கொடியோ நந்திய வட்டமான ஜோடி ஜோடியாக இருக்கக்கூடிய மன்னன் துரியோதன மகாராஜன் ஆமா 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 கம்பீருங்க உன்ன மாதிரியான மீச வந்து மறைஞ்சுன்னு வருவனா நான் என்ன உன் மாதிரியான ஆட்டுவால் மீச கட்டுன்னு வருவனா பட்ட பெயரோட இருந்தாலும் ராஜ சிம்மாசனம் என்னுடைய ராஜ சிம்மாசனத்திற்கு நான் வரும் பொழுது சாதாரணமெல்லாம் வரமாட்டான் இந்த ஐம்பத்தாறு நாட்டு மக்களுமே என்னை வரவேற்பதா இருந்தால் எப்படி வரவேற்கணும் அப்படி வர சொல்றான் ஒரு பேரரசன் வருகிறார்கள் முப்பத்தி ரெண்டு இடைவிடாமல் முழங்க
அமரக்கூடிய துரியோதன அப்படி அப்படி நான் உண்டான எப்படி என்னை வணங்குவார்கள் எப்படி அழைப்பார்கள் என்னை சாதாரணமா பேர் கூட முடியுமா தெரியாது உலக மக்கள் நான் சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்து எப்படி ராஜாதி ராஜன் வருகை ராஜா கம்பீரன் வருகை ராஜா கோலாகலன் வருகை டெல்லி கதிபதி வருகை டெல்லி பாட்சா வருகை அப்படி வரவேப்பா பேருங்க பத்து பேர் அப்படி வரவேற்பு தந்து நான் சிம்மாசனத்தில் வந்தான் எனக்கு நான் ஒருவன் மட்டுமா சிம்மாசனத்தில் அமர்வேன் அமர்ந்தால் எனது இடது புறமும் என்னுடைய வலது புறமும் யாரால் இருப்பார்கள் அருகில் யாரு அப்படி இருப்பா நான் பிறந்தது ஒருத்தனும் நினைச்சாரு எப்படி எனது வலதுபுறம் எத்தனை பேர் எனது இடதுபுறம் எத்தனை பேர் இருப்பார்கள் சொல்லு தம்பி மாதிரி தெரியுமா உனக்கு தெரியும் வாடா சொல்ற இப்படி இடைவிடாமல் புடைசூழ நான் சிம்மாசனத்தில் அமர்ந்ததே என் அருகாமல் இருக்கணும் அப்படி அருகாமல் இருந்தாலும் பையா நம்மளுக்கு போறது நான் ஒருத்த மட்டுமா அத்தான் முன்னே கேக்கலாம் நீ மட்டும்தான் கூட யாருக்கிறாங்களா அவருக்கு அத்தா சந்தேகம் உனக்குமே வா ஒன்னே சைஸை பத்திட்டு நாட்டுக்கு பேரரசன் வந்துட்டு இந்த இவளையே ஐட்டில் நடந்தவன்னா அவனை ஏத்துக்கோனா கிடையாது பேரரசன் மதிப்பானா ஈரோ ஆமா கம்பீரம் பராக்கிரம் அப்படி இருக்கணும் அப்படி இருந்தாலும் என்னுடைய மகாராஜா உலகம் தாங்கம்மா ஊர் தாங்கம்மாடா அஞ்சு கேவா நல்லா கணக்கு போட்டு பாரு ஊர்ல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க இந்தியா புள்ள
ஒவ்வொரு பொம்ம நாட்டியும் அம்மா மாதிரி அஞ்சு நாடுன்னு இழுத்து விட்டா இந்த பூமி பாரம் தாங்குமா? பூமி தாய் தாங்குமா? தாங்குமா? மகாராஜா கம்முனு கேரியா, எப்ப என் தலக்கா வெளியே வந்துச்சா? இல்லையோ. எங்க அம்மா கோக்கானாய் குஷ்கா புட்டா. இது வேற நடந்துருச்சியா? அம்மா செத்து போய் குழுகாஷ். அம்மா நீ உன் முகத்தை பார்த்ததுமே உசிரோடு இல்ல ஜன்னிதான் போஷா. ஆமா உனக்கு கூட பிறந்தது அவளு. அம்மா மாறலாங்க அம்மா பிள்ளை பேத்துல என்னடா கேள்வி அவரது பையா? அத்தா எவ்வளவு உங்க அம்மா தான ஒரு கொஞ்சம்னா கொஞ்சம்னா இவளு ஒரு சொண்டு காமிட்டு ஏய் இதே பெருசுறாங்க அம்மா கிட்ட. அத்தா எவ்வளவு? அவங்க அம்மாள் கேட்டனால உங்க அம்மாள் எத்தனை கேக்குறான் சொல்லிரலாமா? உங்க அம்மா மேல ஆன பைய பெக்கல ஒரே நூறு 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 ஒரே நூறு
நேருக்கு பத்தாதுடா அருவி கரையில அண்ட முடியாது பசுமிக் பெருங்கடல் பத்தாது வங்காள விரி கூட ஓய் வந்து பாருங்க அம்மாளுது தெரிச்சாக்கு ஆமா மகாராஜா அம்மாளுது அப்படியே பங்குனுக்கு என்னான்னு கேட்டியா தெரகாசினா படுத்துனே சிரிப்பு உண்டு அம்மாது பங்குனுக்கு நீ என்ன உண்டு சிரிப்பு மகாராஜா என்னான்னு கேட்டியா அரண்மனை கடைவாசல் எப்பொழுதுமே திறந்து கொண்டிருக்கிறேன்.